أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن عبد الله بن مسعود رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ثم يبعث الله ملكا فيؤمر بأربع كلمات ويقال له اكتب عمله ورزقه واجله وشقي او سعيد ثم ينفخ فيه الروح او كما قال رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹுவினுடைய கிருபையால் நேற்றைய அதிகாலையில் கருவியல் குறித்து இஸ்லாம் என்ன பேசியது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதனுடைய தொடரிலே அந்த ஹதீஸு ஒரு பெரிய ஹதீஸு. அந்த தொடரில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தர்றாங்க. அதில் முதலாவதாக, மனிதனை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கருவறையிலே ஒரு இந்திரிய துளியாக வைத்து அதற்கு பின்னால் 40 நாளைக்கு பின்னால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு இரத்த கட்டியாக அதை மாற்றி ஒரு ஒட்டிய ஒரு அட்டை இருக்கும் தெரியுமா, அட்டைப்பூச்சி. அந்த அட்டைப்பூச்சி எங்கேயாவது சிவத்தில் சிவத்தில் அந்த மரத்தில் ஹீரத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி தான் முதல் 40 நாள். அலக்கத் அப்படிங்கிறதுக்கு பொருளே அதுதான். அலக்கத் அப்படின்னா ஒரு இரத்த கட்டியாக அல்லாஹ் மாற்றி அதற்கு பின்னால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா முதுகத் என்று சொல்லக்கூடிய சதை கட்டியாக, சதை பிண்டம், அந்த சதை பிண்டமாக அந்த இரத்தத்தை எல்லாம் மாற்றி அதற்கு பின்னாடி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு மலக்கை, சும்மா இபாஸுல்லாஹு மலக்கன், அப்போ தான் எல்லாம் என்ன செய்கிறான், இத்தனை 40 நாள் கழிந்ததற்கு பிறகு, 40 நாள் கழிந்ததற்கு பிறகு 3வது மாதத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்கிறான், ஒரு மலக்கை ஒன்று அனுப்புகிறான். எங்கே அனுப்புகிறான், ஒவ்வொரு தாய்மார்களுடைய கருவறைக்கும் அல்லாஹ் அனுப்புகிறான். நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு தாய்மார்களுடைய கருவறைக்கும் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான். அனுப்பிட்டு ஃபை உமர் பி அறுபாய் களிமாத்தின், சரி போய் ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னு அனுப்பிவிட்றான். அந்த குழந்தைக்கு ஒரு மொபைல் தயாரிக்கிறாங்க, ஒரு ஏதாவது ஒரு பொருள் தயாரிக்கிறாங்கன்னா தயாரிச்சுட்டு மட்டும் விட்டுற மாட்டாங்க. ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று, ஒரு கம்பெனிக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தயாரித்து கொடுக்குறாரு அப்படின்டா, அதில் எல்லாமே டேட்டா என்ட்ரி, எப்போ வந்தான், எப்போ போனால், எப்படி வடிவமைக்கணும், எப்படி பில்லு போடணும், என்ன செய்யணும், எல்லாமே என்ன செய்வாங்க, ப்ரோக்ராம் பண்ணி கையில் கொடுப்பாங்களா இல்லையா. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்கிறான், தன்னுடைய தாயினுடைய கருவறைக்கு ஒரு ப்ரோக்ராமரை அல்லாஹ் அனுப்புகிறான். அனுப்பி நாலு விதமான ஒரு களிமாக்களை, ஒரு தீர்ப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முன்கூட்டியே எழுத சொல்கிறான், எழுதுங்க அப்படின்ட்டு. முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு குழந்தைக்கும் உக்துபு அமலஹு, முதலாவதாக அவனுடைய அமலை நீங்கள் எழுதுங்க அப்படிங்கிறான். அந்த மலக்கிட்ட குழந்தை பிறக்க போகுது, ஒன்றை ரூஹு கொடுக்கலை, அதுக்கு முன்னாடி மலக்கு வந்துட்டாங்க, வந்து அந்த பிண்டம், அந்த என்னது சதை கட்டியாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அதுக்கு அதனுடைய அமலை எழுதுங்க. அது நல்லமல் புரியுமா, அல்லது வந்து பாவமான செயல்கள் புரியுமா, எப்படி உலகத்தில் அது அமல் செய்யும் அப்படிங்கிறத முதல்ல எழுதி முடிங்க அப்படின்னோடனே உடனே அந்த மலக்கு எழுத ஆரம்பிக்கிறார். எழுதி முடித்த பின்னாடி வரிசுக்கஹு, அடுத்ததாக அவனுடைய உணவை எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது அவனுடைய உணவை எழுதுங்கள், அவனுக்கு எவ்வளோ உணவு கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் அவனுக்கு ரிசுக்கு வரும், எந்தெந்த ரிசுக்கு அவனுக்கு வராது, அவன் உலகத்தில் பணக்காரனாக வாழுவானா அல்லது ஏழையாகத்தான் வாழுவானா, அல்லது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கல்லவா, ரிசுக்கு, எனக்கு ரிசுக்கு வரலையே, என்னை அல்லாஹ் இப்படி வச்சுருக்கானே அப்படி வச்சுருக்கானே அப்படிங்கிறத சொல்லவே கூடாதுங்கிறாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் கலாக்கதரில் எழுதி வைத்தது கண்டிப்பாக கிடச்சிடும். கலாக்கதரில் எழுதி வச்சது லா மானிய லிமா அத்தைத்த வலா மோத்திய லிமா மனாத்த வலா ராத்த லிமா கொல்லைத்த, தடுத்ததையும் யாராலும் கொடுக்க முடியாது, கொடுத்ததையும் யாராலையும் தடுக்க முடியாது. அவன் விதி யாருக்கு எழுதிட்டானோ அதில் வந்து யாருமே வேற ஒரு தீர்ப்பை வழங்க முடியாதுன்னு நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லித்தர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்போ அந்த அடிப்படையில் முதலாவதாக அமல், ரெண்டாவதாக அவனுடைய ரிசுக்கு உணவு வாழ்வாதாரம் எழுதப்படுகிறது. மூன்றாவதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா வஜலுஹு அவனுடைய ஆயுள் காலம், அஜல்ண்டா ஆயுள் காலம், எத்தனை வருடங்கள் வாழ்வான் அப்படிங்கிற ஆயுள் காலத்தை அந்த மலக்கிட்ட சொல்லி எழுத சொல்கிறான்லாம், எழுதுங்கப்பா 80 வருஷமா 90 வருஷமா 60 வருஷமா 30 வருஷமா 25 வருஷமா இல்லை பிறந்த 1 வருஷமா பிறந்த அடுத்த 3 நிமிஷமா எப்படி எல்லாத்தையுமே எழுதுங்க. என்ன செய்கிறாங்க மலக்குமார்கள், என்ன செய்கிறாங்க, எழுதுகிறாங்க ஆயுள் காலத்தை. இவனுக்கு அப்துல் காதருக்கு 63 மரணம், அப்துல் சத்தாருக்கு 40 மரணம் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் எழுதி முடிக்கிறாங்க. அஜல் முடிஞ்சிருச்சு. அடுத்து மிக முக்கியமானது, வஷகியுன் அவ் சயீதுன், அவன் நல்ல சீதேவியாக உலகத்திலே வாழ்வானா, கெட்ட சுபராக உலகத்திலே வாழ்வானா அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. நல்ல அமல் புரிந்து, நல்ல முஃமினாக, முஸ்லீமாக, அல்லாஹுவை பயந்து, இறையச்சத்தோடு, அல்லாஹு தடுத்ததையெல்லாம் தவிர்ந்து வாழ்ந்து, ஆகுமாக்கப்பட்டதையெல்லாம் உள்வாங்கி செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சீதேவியாக வாழ்வானா, அல்லது பாவச்செயலை புரிந்து அவன் ஒரு பாவியாக வாழ்வானா, அவன் முடிவு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் நீங்கள் எழுதுங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா எழுத சொல்கிறான். இப்போ இந்த விஷயங்கள், 4 விஷயங்களையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா எழுதி முடிக்க வைக்கின்றான். அதனால தான் நம்ம அடிக்கடி நம்ம கேட்குறோம், திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் நான் நினைவூட்டுவதற்கு சொல்வது அதுதான், இறைவா எங்களோட ஈமானோடு எங்களை மரணிக்க வைறப்பே, ஒன்றுமே இல்லை உலகத்தில், உலகத்தில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்குது நம்மளை சுற்றி, ஆனால் நம்மளோட கடைசியாக வர்றது அந்த ஈமான் கடைசியாக கண்டிப்பாக இருக்கணும், மூமினாக மரணம் அடையணும். அதைத்தான் அல்லாட்ட நீங்கள் எப்போ துவா கேட்டாலும் கையேந்தினாலும் இந்த துவாவை மறந்துடவே கூடாது. ஈமானுடைய நசீபை எங்களுக்கு கொடு. கண்ட இடத்துல மௌத்தாக்கிறாரு, கண்ட இடத்துல மௌத்தாக்கிறாரு, கொடூர மரணத்தை கொடுத்துறாரு, திடீர்னு மரணத்தை கொடுத்துறாரு, என்ன செஞ்சிரு, ஒரு இபாதத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது நல்ல மரணத்தை எங்களுக்கு கொடு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தராங்க. அதற்கு பின்னாடி என்ன செய்கிறான்ல, சும்மா இன்ஃபஹஃபீஹி ரூஹு, இப்போ நீங்கள் ரூஹை ஊதுங்கிறான்ல, இப்போ ரூஹை ஊதுங்க, அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, அந்த ஆலமுல் அருவாகிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த ரூஹை என்ன செய்கிறாங்க, அந்த தாயினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அந்த ரூஹை ஊதுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் ஒன்றும் தொடருது, இந்த தொடரை நாளைக்கு இன்ஷால்லாஹ் பார்ப்போம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயங்கள்லேருந்து ஒரே ஒரு செய்தி நமக்கு நல்லா தெரியுது, என்ன அப்படின்னா, அல்லாஹ் தீர்மானித்து விட்டால் அதை யாராலையும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது, யாராலையும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அல்லாஹ் எழுதி வச்சது தான், மாற்ற முடியாது. சில நேரங்களில் அல்லாஹ் ஜல்லஷானஹுத்தால சிறப்பு சலுகைகளை கொடுப்பான் சில நேரங்களில். அந்த சிறப்பு சலுகைகள் எப்படி அப்படின்னா, ஒரு ட்ரெயின் கரெக்டாக ஒரு 9 மணிக்கு சேது எக்ஸ்பிரஸ்ன்னு வைங்களேன், 9 மணிக்குன்னு அந்த டிக்கெட்லாம் எழுதியிருக்கேன், அந்த ஸ்கெஜுவல்லாம் ஓடும் கரெக்டாக 9 அப்படின்ட்டு, டக்குன்னு நம்ம போய் உட்காந்துருவோம் கொண்டுருவோம். அந்த நேரத்தில் என்ன ஒரு அறிவிப்பு வரும், பாமனில் காற்று அதிகமாக இருப்பதின் காரணமாக 30 மணி நேரம் தாமதமாக உங்களுக்கு ட்ரெயின் வரும் அப்படிங்கிற அறிவிப்பு வருதா இல்லையா, அது என்னது, எப்போவும் நடக்குதா, சில நேரங்களில் அது நடக்கும், ஆனால் ட்ரெயினுடைய டைம் 9. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹுத்தால பாதுகாக்க வேண்டும், யாராவது ஒரு மனிதனுக்கு அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் எழுதி வச்சிருந்தா, அவன் செய்யக்கூடிய தர்மத்தின் மூலியமாக ட்ரெயின் தாமதமாகுவதை போன்ற அவனுடைய முசீபத்துகள் நீக்கப்படும். செய்யக்கூடிய தர்மம் அந்த சிறப்பு சலுகை அது நீக்கப்படும். முதியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும், தன்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் மரியாதையும் கண்ணியமும் பணிவிடையும் செய்யும் பொழுது ட்ரெயின் தாமதமாக வருவதை போன்று உன்னுடைய முசீபத்துகளும் அந்த கெட்ட மரணங்களும் அகற்றப்படும். நல்லா நம்ம விளங்கிக்கணும், கலா கதிர் தான் செய்யக்கூடிய இது போன்ற சிறப்பு சலுகைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹுத்தால தர்மத்தின் மூலியமாக, பணிவிடையின் மூலியமாக கொடுப்பதாக பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு சான்றாக அமைகிறது. ஒரு பெரிய இறைநேசர்கிட்ட ஒரு ஆள் வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கார், இந்த கலா கதிரை பற்றி, கலா கதிர்னா விதியை பற்றி வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கார். பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இறைநேசர் சொன்னார், என்னப்பா விதியை நம்ப மாட்டேற, நீ மதி வெல்லும், மதி வெல்லுங்கிற உன் அறிவுலாம் வெல்லாதுப்பா, அல்லாஹ் எழுதி வச்ச விதி தான் வெல்லும் என்பதாக சொல்லும் பொழுது, உடனே இல்லை இல்லை மதியால் சாதிக்க முடியும் என்பதாக வாதிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இறைநேசர் சொன்னார், அப்படியா, இன்றைக்கி நீ பாயாசம் குடிப்பை போன்ட்டார். இன்றைக்கே காலையில் வாக்குவாதம் நடக்குது, இன்றைக்குள்ளே நீ எப்படியாவது பாயாசம் குடிச்சிருவ, நீ போ அப்படின்ட்டார். இனிமேல் நடக்கக்கூடியதை முன்னாடி அந்த இறைநேசர் சொல்லிட்டார்.
சிறப்பாக ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே இருந்தால் தானே பாயாசம் குடிக்க முடியும். நம்ம எங்கேயாவது காட்டுக்குள்ளே போயிடுவோம். அவர் என்ன செய்கிறாரு, வேகமாக காட்டுக்குள்ளே போய் ஒரு மரத்தில் ஏறி என்ன செஞ்சிட்டாரு, அந்த மரத்து மேலே உட்காந்துட்டார். இந்த காட்டுக்குள்ளே யார் வருவா, யார் பாயாசம் காய்ச்சுவா, யார் நமக்கு கொடுக்க போகிறா, ஒன்றுமே முடியாதுல்ல, பார்ப்போம் இன்றைக்கி நடக்குதா இல்லையான்னு பார்ப்போன்ட்டு தன்னுடைய அந்த அறிவை வச்சு நேராக ஒரு காட்டுக்குள்ளே போய் மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டார். சரியா, இவர் உட்கார்ந்த நேரம் அந்த காட்டு வழியாக ஒரு வியாபார குழு ஒன்று வருது. அந்த வியாபார குழு வந்து அவர் எந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்காரோ அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து அடுப்பைலாம் வச்சு பாயாசம் காய்ச்சினாங்க. என்ன செய்யப்படுது, பாயாசம் காய்ச்சினாங்க. காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பார்த்தா இன்னொரு தரப்புலேருந்து வழிபறி கொள்ளையர்கள் வர்றாங்க. அந்த வியாபார கூட்டத்திலேருந்து அந்த சரக்கு இறக்கைன்னா எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிறக்காண்டி வழிபறி கொள்ளையர்களை பார்த்த இந்த வியாபாரிகள் பாயாசம் ஆக்கி முடித்தாச்சு, சரி நம்ம பொருளையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம், பாயாசம் வேண்டாம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அந்த வியாபாரக்குள்ளெலாம் ஓடிடுச்சு. பாயாசம் இருக்குது, மரம், மரத்துக்கு மேலே அந்த ஆள் உட்காந்துருக்கார். திருடங்கெல்லாம் வந்துட்டாங்க, எந்த பொருளையும் காணுமே ஒன்றையும் காணுமே, சரி பாயாசத்தையாவது விட்டுட்டு போனாங்களே அதையாவது குடிச்சிட்டு போவோம் அப்படின்ட்டு வழிபறி கொள்ளையர்கள் நினைக்கும் பொழுது, ஒரு கால் இதில் விஷத்தை கலந்து வச்சுருந்தாங்கடா, நம்மெல்லாம் செத்து போகணும்னு விஷத்தை கலந்து வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எவனாவது மாட்டுவானா அப்படின்னு இங்கிட்ட இங்கிட்டும் பார்க்குறாங்க. டக்குன்னு ஒருத்தன் தலை மேலே போயிடுச்சு, இந்த மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கான், இல்லைடா புடிறான், புட்டிச்சு உட்கார வச்சு இழுத்து, குடிப்பா ஏன்ப்பா இதுக்கு தான்ப்பா நான் காட்டுக்கே வந்திருக்கேன், காட்டுக்குள்ளே வந்ததே இதை குடிக்கூடாதுன்னு காட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன், இதை குடிக்க வைக்கிறியே அப்படின்னோடனே அதெல்லாம் பேசாத, விஷத்தை கலந்துட்டு மேலேயே போய் உட்காந்துருக்க அப்படின்னு பிடிச்சி இழுத்து வாயை புலந்து அள்ளி ரெண்டு டம்ளர் ஊற்றி விட்டாங்க. ஊற்றி விட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சரி உயிரோடு தான் இருக்கேன் இன்னும் குடிக்கலாம் அப்படின்ற உடனே அந்த ஆள் வேகமாக ஓடி வந்து அந்த இறைநேசத்தை, பாயாசம் குடிப்பையே அப்படின்னு சொன்னீங்க, ரெண்டு குத்து குத்தி அல்லா குடிக்க வச்சு விட்டான் என்னைய, என்ன ரெண்டு குத்து குத்தி அல்லா என்னை குடிக்க வச்சு விட்டான். விதியை மதி எப்பொழுதுமே என்ன செய்ய முடியாது, வெல்ல முடியாது, அதில் நான் வந்து உறுதி கொள்கிறேன், கலாக்கதரை நான் உண்மையிலே நம்புகிறேன் அப்படிங்கிற தகவலை எல்லாம் வலிமார்களுடைய அந்த வரலாற்றில் இந்த செய்தியை நமக்கு போடுவாங்க. சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன, நம்ம அறிவை வச்சு அல்லாஹ்வினுடைய கலாக்கதரை இன்றைக்குமே முடிவு செய்து கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த மலக்கு தாயினுடைய கருவறையில் வந்து உட்கார்ந்து இந்த நான்கு அம்சங்களையும் எழுதி முடித்து விடுகின்றார் என்ற தகவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனி வரும் காலங்களிலே அல்லாஹ்வினுடைய கலாக்கதிரை உண்மையாக நம்பி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களை வாய்க்கல் புரிவானாக. அந்த கலாக்கதிரிலே ஏதாவது அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா நமக்கு மாற்றமாக ஏதாவது எழுதியிருந்தால் அதை மாற்றி நல்ல ஒரு மௌத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானல்லாஹ்.